நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை விளக்கப் போகிறேன். ரொம்ப நாளாவே திருநங்கை ஜாதக அமைப்பை வந்து விளக்கங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுகள் வந்துகிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் தான் அந்த திருநங்கை ஜாதக அமைப்பை வந்து விளக்க சொல்லியிருந்தார். இதில் என்ன ஒன்றுன்னா, ஒரு டாக்டருடைய ஜாதகத்தை விளக்குங்க. ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட டாக்டர் ஜாதகம் இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரி ஜாதகத்தை விளக்கலாம், ஒரு தரித்திரரை விளக்கலாம், ஒரு கோடீஸ்வரர்னு எடுத்துக்கிட்டால் கூட நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதக விளக்கங்கள். நான் அறிந்த ஜாதக விளக்கங்களைத்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எனக்கு வந்து சில இதெல்லாம் இருந்திருக்கு. நிச்சயமாக அது உங்களுக்கும் தெரியும். ஒரு தெரியாத ஜாதகத்தை நான் விளக்குறதில்லை. அதே போல் திருநங்கை ஜாதகங்கள் வந்து என்கிட்ட ஒரு நாலு ஜாதகங்கள் இருக்குது. அவங்க அனுமதி வேணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு தொழில்முறை ஜோதிடனாக இல்லாமல் வருவதற்கு முன்பே சில திருநங்கை அவர்களுடைய ஜாதகங்களை வந்து ஆராய்ந்திருக்கிறேன். குறிப்பாக ஒரு பிரபலமான திருநங்கை, ஒரு பத்திரிகை தொடர்பான ஒரு திருநங்கை அவர்களே வந்து அவருடைய ஜாதக அமைப்புகளை பற்றி அவருடைய சில விஷயங்களை ஜோதிட ரீதியாக என்னிடமும் விளக்கி பேசியிருக்கிறார். ஆனால் அது அவருடைய தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு முன்பே விட்டு போய்விட்டது. அதனால் திருநங்கை அமைப்புகளை வந்து விளக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் சில ஆர்வங்கள் எனக்கு இருந்தன. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவேன், சமூகத்தில் எது அதிகமாக சமூகத்தை பாதிக்கிறதோ, எது அதிகமாக சமூகத்தில் இருக்கிறதோ, வலி எது வாழும் அப்படிங்கிற அமைப்பின்படி எது வந்து அதிகமாக தேவைப்படுகிறதோ அதற்குத்தான் விதிகள் இருக்கும். தர்மம், எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா உடனே 8, 12 இடங்கள் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்கிறோம். இப்போ அந்த விதியை வந்து மற்ற ஜோதிடர்களும் பயன்படுத்துகிறார்கள். இப்போ சில பேர் என்கிட்டே சொல்கிற மாதிரி, ஐயா ஒருவர் வந்து நான் வந்து இதற்கு போவேனா, வெளிநாட்டிற்கு போவேனா, நிலையாக இருப்பேனா அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுகத்துவ சுற்றுமூல தத்துவத்தின்படி 8, 12 இடங்கள் வலுத்திருக்கிறதான்றதை பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லிடுறோம். அந்த அவைக்கு அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுன்னு சில ஜோதிடர்களே என்கிட்ட சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக இப்போ சமூகம் வெளிநாட்டை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. 30-40 வயது வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு போவது கடினமாக இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இப்போ காலைல ஏறினா ஈஸியாக போயிட்டு சாயந்தரம் போய் இறங்கிட்டு திரும்பி வந்துடுற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துருச்சு. அப்போது இதை வந்து நம்ம ஒரு விதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உண்மையில் தேவைகள் எப்போது இருக்கிறதோ அப்போது தான் அதிகமாக வந்து விதிகளோ எந்த ஒரு விஷயமுமே உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த திருநங்கை விஷயத்தில் வந்து அத்தி பூத்தார் போல யாரோ ஒருவருக்கு, மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் நம்மளை வந்து கலந்து இருந்தாலும் 100,000 10,000 இருக்கிறாரே தவிர நிறைய பேர் இல்லை. இப்போ நம்மளையே வந்து 1/3 திருநங்கைக்காரர்கள்னு வச்சுக்குவோம். அப்போ திருநங்கைக்கான அமைப்பு ஜோதிடத்தில் ஒரு விதியாகவே வந்துவிடும். இந்த ஜாதக இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக திருநங்கை அப்படின்னு வந்துடும். ஏன்னா வித்தியாசமான ஒன்று, பெருகி வருகின்ற ஒன்று வந்து விதி கண்டுபிடிக்கப்பட்டே தீரும். ஆனால் நம்ம இதில் ஏன் திருநங்கை அமைப்புக்காக இல்லை? மூல நூல்களில் பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது? ஒரே ஒரு இதுதான், ஜாதகத்தில் வந்து கிரகங்களில் வந்து ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலி கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த அலி கிரகங்களில் கூட சில விஷயங்களை நான் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். ஒரு மேடையில் போன தடவை நடந்த ஈரோடு மேடையில் கூட இதை பற்றி பேசினேன். ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலி கிரகங்கள்ன்ற உள்ள வித்தியாசங்களை பற்றி பேசியிருக்கிறேன். நம்முடைய இதில் வந்து குரு செவ்வாய் சூரியன் மூன்றும் வந்து ஆண் கிரகங்கள், சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள், இரண்டிற்கும் நடுவால் இருக்கின்ற புதன் அலிகிரகம், சனி அலிகிரகம், ராகு கதுக்களுடைய கதை தனி. சனி கிரகம் ராகு கதுக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து நான் செயல்படுவார்கள்னு ஒரே விதியில் முடிச்சிடணும். அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல அப்படின்னு தான் முடிக்கணும். சில இடங்களில் ராகு வந்து அலிகிரகம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் சாயா கிரகங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கிடையாது. சாயா கிரகங்களை வந்து நம்ம அந்த வகையில் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் தனிப்பட்ட விதத்தில் தான் வந்து சாயா கிரகங்களை ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தான் ராகு கேதுக்களை அளவிட்டு அதனுடைய குணங்களை, அதனுடைய இருக்கும் இடத்தை பொறுத்து, பெற்றிருக்கின்ற சுப பாபத்துவ ஒளி அமைப்புகளை பொறுத்து தான் அதை பகுத்து ஆராய வேண்டுமே தவிர, நிச்சயமாக சாயா கிரகங்களை ஆண் கிரகங்கள், அலி கிரகங்கள், பெண் கிரகங்கள்னு காமனாக பிரிக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கு, ஒரு ஜாதகத்திற்கு உண்மையிலே செவ்வாய் சனி சம்பந்தம், செவ்வாய் சம்பந்தப்படும் போது, செவ்வாய் குரு சம்பந்தப்படும் போது ராகுவே ஆண் கிரகமாக மாறிடுவார் ஆண் ராசிகளில் உட்காரும் போது. ஆக இந்த அமைப்புகளில் திருநங்கை என்பவர்
ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவன். நம்முடைய ஜோதிடத்திலும் ஆரம்ப காலத்திலே மனிதனாக மனித இனம் பிறக்கும் போதே திருநங்கை இனமும் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ ஜோதிடம் பிறக்கும் போதே அதற்கும் வந்து சில அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கணும். என்ன விரிவாக சொல்லப்படவில்லை. சமூகத்தில் மூன்றில் ஒரு பங்கினர் திருநங்கையாக இருந்திருந்தால் அதற்கான ஒரு அமைப்புகள் வந்திருக்கும். நம்மள அத்தி புத்தார் போல எப்போதும் ஒருத்தர் தான் வருகிறார். அப்ப ஒரு மூல விதிகள் என்ன சொல்லுகிறது, ஒரு ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் வலுவிழந்து அழிக்கிரகங்கள் ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது, அழிக்கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆண் பெண் கிரகங்கள் வலுவிழந்து அழிக்கிரகங்கள் ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது அந்த ஜாதகர் அழியாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது. இதை வந்து நான் குறிப்பிட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து திருநங்கை மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்தை பார்த்துருக்குறேன். இதில் எல்லாமே ஒத்து வந்திருக்கு. சமீபத்தில் இப்போ இதை கேட்டதுனால ஒரு திருநங்கை அவர்களுடைய ஜாதகத்தை போடணும் அப்படின்றதுக்காக இப்போ விளக்குறேன். பிறந்த நாள் 16/3/1977, 16/3/1977 காலை 9:24 AM காலையில் சிங்கப்பூரில் பிறந்திருக்கிறார். ஜாதக கட்டம் இப்போ தெரியும். மேஷ லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் கேது, இரண்டில் குரு, நான்கில் சனி, ஏழில் ராகு, 10 சந்திரன், 11 செவ்வாய், 12 சூரியன் புதன். அப்படியே அம்சகட்டமும் சொல்லிடுறேன். அம்சத்தில் மிதுன லக்னம், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய் ராகு, தனுசில் சனி, மகரத்தில் குரு நீச்சம், சுக்கிரன் கேது மேஷத்தில் வர்க்கோத்தம நிலை. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிறக்கும் போது சந்திர திசையில் இருப்பு 4 வருடம் 5 மாதம் 27 நாள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சரி, இப்போ இந்த 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 அமைப்பில் வந்து என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஆண் கிரகங்கள் வலுவிழந்து அலி கிரகங்கள் வலுவாக ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. ராசி தானே, ராசியும் லக்னமும் தானே உங்களுடைய உடலும் உயிருமாக இருக்கிறது. மேலே காட்டப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு சுக்கிரன் பெண் கிரகமான சுக்கிரன் வலுவிழந்திருக்கின்ற நிலையில், ராகு கேதுக்களோட கேதுவோடு ஒரே டிகிரியில் இருக்கிறார். ராகு கேதுக்களோடு வலுவிழந்து சுக்கிரன் பெண் கிரகமான சுக்கிரன் வலுவிழந்த நிலையில் பாபத்துவமான சனி அலி கிரகமான பூரண அலி கிரகமான சனி லக்னத்தையும் ராசியையும் ஒரு சேர பார்க்கிறார். ராசியை தன்னுடைய 7 பார்வையாக பார்க்கிறார், லக்னத்தை தன்னுடைய 10 பார்வையாக பார்க்கிறார். இந்த சனி எந்த வகையிலும் சுபத்துவம் என்கின்ற ஒரு நிலையை அடையவே இல்லை. அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறார், குறைந்த அளவு சுபத்துவம். அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறார், குறைந்த அளவு. சனி எப்போவுமே இங்கே ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. சந்திரனுடைய வீட்டில், சூரிய சந்திரனுடைய வீடுகளில் அவர் இருக்கக்கூடாது, தனித்தும் இருக்கக்கூடாது. சூரிய சந்திர வீடுகளில் இருக்கிறாரு, பரிவர்த்தனையாகி இருக்கிறார். மிக குறிப்பாக ஒளியை இழந்த கடுமையான தேய்வரை சந்திரன் இன்னும் ஒரு 3-4 நாட்களில் வந்து அமாவாசை நிலையை அடையப்போகின்ற சந்திரனின் பார்வை வாங்கி அவர் வந்து ராசியமும் லக்னத்தையும் பார்க்கறது மிக கடுமையான ஒரு அமைப்பு. இன்னொரு அலிகிரகமான புதன் நீச்சம் அடைந்து பங்கமற்ற நிலையில், நீச்சத்தை மட்டுமே அடைந்திருக்கிறார், பங்கமற்ற நிலையில சூரியனோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கிறார். அங்கே அஸ்தங்கம்னு எடுக்க வேண்டாம், புதனுக்கு அஸ்தாங்க தோஷம் இல்லவே இல்லை. புதனுக்கு அஸ்தாங்க தோஷம் இல்லை. அப்போ சூரியன் புதன், இந்த திருநங்கை ஆணாக பிறந்தவர், ஆணாக பிறந்து தன்னை பெண்ணாக 8 வயதிற்கு பிறகு உணர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருக்கு சந்திர தசை 5.5 வருஷம் நடந்திருக்கு. 8 வயதிற்கு பிறகு அவருக்கு வந்து தன்னை பெண்ணாக உணர்கின்ற, திருநங்கையாக உணர்கின்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு 12வது வயதில் முழுக்க முழுக்க ராகுதசை ஆரம்பிக்கும் பொழுது தன்னை முழுக்க முழுக்க பெண்ணாக உணர்ந்து அதற்குரிய மருத்துவத்தை மேற்கொண்டு விட்டு 12 வயதில் இவருக்கு ஆரம்பித்த, 12-13 வயசில் இவருக்கு ஆரம்பித்த ராகுதசையிலிருந்து அவர் விரும்பி, அவர் வந்து ஒரு பாலியல் தொழில் அமைப்பில் இருந்திருக்கிறார். ராகுதசை எப்பொழுதுமே இன்னொரு சில சூட்சும விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். ராகு வந்து நல்லா பாருங்கள், 7 இடத்துல இருக்கு, உறவை குறிக்கக்கூடிய 7 இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். ஒரே டிகிரியில் ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார், ஒரே டிகிரியில் சுக்கிரனுடைய பார்வை. இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன், பாவக சுபத்துவம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, இந்த பாவக சுபத்துவத்தை அடுத்து இப்போ கிரக சுபத்துவத்தை உணர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலையில் பாவக சுபத்துவத்தையும் எப்போது துல்லியமாக உணர்கிறீர்களோ, ஒரு முறை
யூடியூப் லைவ்ல வந்து ஒரே நாளில் டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு கேள்வி வந்தது. அப்போ வந்து சொன்னேன், அப்போ அந்த பாவக சுபத்துவத்தை நான் சொன்னதற்கு நிறைய வெல்கம் இருந்தது. ஏகப்பட்ட மெயில்கள் அன்னைக்கு வந்திருந்ததுன்னா, ஐயா இதே எப்படி சொன்னீங்க, அதே எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெயில்கள் வந்திருந்தது. ஒருவருக்கு சொன்னேன், இன்சூரன்ஸ் அதிகாரி ஒருவருக்கு உங்களுக்கு விருச்சிகம் சுபத்துவமாகி, விருச்சிக சுபத்துவமாகி விருச்சிகத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இன்சூரன்ஸில் இருக்கிறீங்கன்னு. அடுத்த உடனே ஒருத்தர் பாய்லர் ஆப்ரேட்டர்னார், உங்களுக்கு மேஷத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு மேஷத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இரண்டும் சரியாக இருந்தது. இதுதான் பாவக சுபத்துவம். எந்த பாவகம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஈராதிபத்திய கிரகங்களுக்கும் நாம் உணர்ந்து கொள்ளும் போது, அந்த பாவக சுபத்துவ அமைப்பையும் கிரக சுபத்துவ அமைப்பையும் இணைந்து மேட்சாக சொல்லும்போது நமக்கு வந்து பலம் துல்லியமாக அறிய முடியும். இந்த அமைப்பின்படி நான் இன்றைக்கு இந்த திருநங்கை அவர்களுடைய ஜாதகத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த பாவக சுபத்துவத்துடைய ஒரு நிலையை சொல்கிறீங்க. சுக்கரனுடைய இரண்டு வீடுகள் இருக்குது, இரண்டு சுக்கரனுடைய வீடுகள் இருக்கின்றது. இந்த இரண்டு வீடுகளில் துலாம் ரிஷபம் ஒன்று. அப்போ துலாமுக்கு ரிஷபம், சுக்கரன் காமத்தை தருகின்ற கிரகம், காமத்தை தருகின்ற இன்னொன்று காதலை தருகின்ற கிரகம் பாவகம் துலாம்னு ஒரு இடம் சொன்னால் இல்லை. சரி, காமத்தை தருகின்ற ஒரு கிரகத்தின் வீடுகள், ரெண்டு வீடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரண்டு வீடுகளுமே காமத்தை தருகின்ற வீடுகள். இந்த சுக்கரனுடைய வீடுகளில் உட்கார்ந்த விஷயங்கள் வந்து காமத்தை தரும். இதில் கூட குறிப்பாக ஒன்று சொல்லிடலாம், சுக்கரனுடைய பெண்ராசி வீடு ரிஷபம், ஆண்ராசி வீடு துலாம். அப்போ துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் காம அளவில் வந்து என்ன வித்தியாசம்? நேர்மறையான காமம் ரிஷபத்திலும் எதிர்மறையான காமம் துலாத்திலும் ஏற்படும். சுக்கரனின் பெண் வீடான ரிஷபத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வெளியே சொல்லிக்கொள்ளக்கூடிய நேரடியான காமம், மனைவி மூலமான காமம் கிடைக்கும். துலாத்தில் வந்து இருக்கின்ற கிரகங்களுடைய பொருள் அமைப்பை பொறுத்து இரண்டு விதமான வீடுகள் இருக்கின்றன. வெளியே சொல்லிக்கொள்ளக்கூடிய காமத்தை, அனுபவத்தை, நேரடியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபம். மனைவியோடு சரியான நேர்மையான துணையோடு, அறியப்பட்ட துணையோடு காமத்தை அனுபவிப்பதற்கு யாரும் இங்கே இதை போடுறதில்லை, தடைகள் போடுவதில்லை. புரியுதுங்களா? நல்லா புரியும். வீட்டில் வந்து கணவனோ மனைவியோ யாரோ ஒரு நேரடியான அனுமதிக்கப்பட்ட ஒரு காமத்தை வந்து யாருமே வந்து தடை சொல்கிறதில்ல, அதை வந்து நம்ம இதாக எடுத்துக்கிறதில்ல. அதே நேரம் முறையற்ற காமம் என்பது மனைவி அல்லாத ஒருவருடன் இல்லீகல் கான்டாக்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இல்லீகல் கான்டாக்ட் மூலமாக முறையற்ற காமம், முறையற்ற உறவுகள், முறையற்ற காமம், வெளியே தெரியக்கூடியாத காம விவகாரங்கள், காம உறவுகள் அனைத்தையும் விலை பேசப்படுகின்ற காமம், விபச்சாரம், விலை பேசப்படுகின்ற காமம், ஏமாற்று காமம், காதல், ஒருவேளை எதிர்பார்ப்புகளுடன் கூடிய காமம், கணவனுக்கும் மனைவிக்கும் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய காமம் இல்லை, அது வந்து பரஸ்பரம் அன்பின் அடிப்படையிலான வாழ்க்கை ஒப்பந்த அடிப்படையிலானது, உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அமைஞ்சது. அதே நேரத்தில் இங்கே வேறு சில வகையில் பணம் கொடுத்து காமத்தை பெறுவது எதிர்பார்ப்புகளுடன் கூடிய காமம், ஒரு த்ரில்லுக்காக, உறவுக்காக, அன்பு, வேறு மத மாதிரியான விஷயங்களுக்காக முறையற்ற காமத்தை, இதெல்லாமே வந்து துலாம் தான் குறிக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. பாவக சுபத்துவ அடிப்படையில் அவ்வப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எது எங்கே துலாம் வலுத்திருந்தால் என்ன நடக்கும், ரிஷபம் வலுத்திருந்தால் என்ன நடக்கும், ரிஷபத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் என்ன, சுபகத்தை இதில் பாவகிரகங்கள் இருந்தால் என்ன, ரிஷபத்தில் இருக்கின்ற துலா கிரகங்கள் என்ன பலனை தரும், இதில் என்னது துலாத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எத்தகைய காமத்தை தரும் அப்படின்றதுலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. மூல நூல்களிலே சொல்லப்படாத இதெல்லாம் இது சில நிறைய ஆராய்ச்சிகளின் மூலமாக தான் இந்த பாவக சுபத்துவ அடிப்படையில் சில உள்ள வித்தியாசங்களை சொல்கிறேன். ஏற்கனவே மேஷம் விருச்சிகத்திற்கு அந்த இதை சொன்ன மாதிரி பாய்லர் ஆப்ரேட்டருக்கு அதுக்கும் அந்த விளக்கம் தான் சொன்னேன். மேஷத்துமே வந்து சரராசி, நெருப்பு ராசி, பாய்லர் ஆப்ரேட்டர்னா அவர் சிறராசி, வேகம் குறைந்த ராசி விருச்சிகம். ஆனால் செவ்வாயுடைய அந்த மார்க்கெட்டிங் தன்மையை கொண்டது, அதனால் வந்து அது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு வேற. அப்போ வந்து அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணம் தர்றதற்கு இன்சூரன்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அமைப்பின்படி இங்கே இந்த சுருக்கமான இந்த விதியை புரிந்து கொண்டால் போதும். ரிஷபம் நேர்மையான வெளியே சொல்லக்கூடிய காமத்தையும், துலாம் நேர்மையற்ற குறுக்கு வழியில் கொடுக்கக்கூடிய காமத்தையும் கொடுக்கும். இது எப்படி வேணாலும் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த ரிஷபம் உங்களுக்கு எத்தனாவது பாவகம், அந்த துலாம் எத்தனாவது பாகம், அந்த ரிஷப துலாத்தில் எத்தகைய அமைப்புகள் இருக்கின்றன அப்படின்றத பற்றி தான். இங்கே இந்த திருநங்கை அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த நேர்மறைக்கு எதிரான அமைப்பில் போயிட்டு அவர் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அவருக்கு பாலியல் தொழில் அமைப்பு குறுத்த ஆரம்பித்த உடனேயே
அப்படியே ரிஷபத்தில் ஆரம்பித்த இருக்கின்ற குருதசை ஆரம்பித்த உடனேயே இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டார். மனம் வெறுத்து நேர்மையான திருமண வாழ்க்கைக்கு வந்துட்டார். திருமண வாழ்க்கைக்கு வந்து ஒரு கணவர் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையையும் தத்தெடுத்து கொண்டு இன்றைக்கு ஒரு தாயாக ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழுகிறார். இந்த திருநங்கை தன்னுடைய 30 வயது வரை ராகுவின் திசையில் வெகு ஜாலியாக இருந்தேன்னு வேற சொன்னார். ரொம்ப ஜாலியாக இருந்தேன் குருஜி, என்ன மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது. ஆட்டம் டான்ஸு பாட்டம் கோட்டம் ரொம்ப வெகு அழகாக எங்கே போனாலும் மிக ஒரு இதாக இருந்தேன். அது என்ன வாழ்க்கைன்னு அப்போ எனக்கு புரியலை. டக்குன்னு அந்த ராகுதிசை சபாபக்தியிலே ஒரு மெச்சூரிட்டி கிடச்சி ஒரு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, எப்படி ஆக போகிறது அப்படின்ட்டு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடச்சி குருதசையில் அவரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு இன்றைக்கு கணவரோடும் குழந்தையோடும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம நல்லா இருக்கிறேன். இன்னொன்று ஏற்கனவே சொல்லிடுவேன், இந்த புதன் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலே வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துவிடும், கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருப்பார். தற்போது இவர் வந்து ஒரு நல்ல அமைப்பில் ஒரு அரசு வேலை அமைப்பு அரசு சார்ந்த வேலை அமைப்பில் சிங்கப்பூரில் வந்து ஒரு நல்ல இதில் இருக்கிறார். ஒரு வெகு தெளிவான ஒரு அமைப்பில் மிகவும் நன்றாக இருக்கிறார். சரி, அப்போ இவருடைய ஜாதகங்கள் என்ன? பொதுவாக திருநங்கைகளுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதில்லை. ஏன்னா பாலுறுப்பு பால் மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்தாலும் உங்களுக்கு கர்ப்பப்பை அமைப்புகள் கிடையாது. அது இயற்கைக்கு தருகின்ற ஒரு கொடை. ஒரு பெண்ணிற்கு நேரடியாக இயற்கை தருகின்ற கொடை கர்ப்பப்பை அமைப்பு, தாயாகின்ற அமைப்பு. அது வந்து திருநங்கை 3ஆம் பாலினத்தவருக்கு அந்த கொடுப்பினை இல்லாத காரணத்தினால அவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாத்திலையுமே வந்து உங்களுக்கு புத்திர தோஷ அடிப்படை கண்டிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீர்களே ஆனால் இந்த அம்மையார் அவர்களுக்கு, இந்த திருநங்கை அவர்களுக்கு 5ஆம் அதிபதி 12இல் மறைகிறார். பாபத்துவ புதனுடன் இணைகிறார். 5ஆம் அதிபதி 12இல் மறைந்து பாபத்துவ புதன், புதன் நீச்சமாகி ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் பாபத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ நிலையிலே இல்லாத பாபத்துவ புதனுடன் இணைந்து கடுமையான ஒரு இந்த அமைப்பில் வந்துட்டார். ஆக வந்து புத்திரதோஷம். குருவும் வந்து செவ்வாயின் பார்வை, குருவுக்கு செவ்வாய் பார்வை, புதனுக்கு வந்து பாபத்துவ அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக அவருக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்பே இல்லை. அதே போலவே ஒரு ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் வலுவிழக்க வேண்டும். ஆண் கிரகங்கள் வலுவிழந்து அலி கிரகங்கள் வலுத்திருந்தால் தான் திருநங்கை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராசி லக்னம் இரண்டோடும், ராசி லக்னம் இரண்டோடும் இவருக்கு அலி கிரகமான சனி பரிவர்த்தனை நிலையில் பாவத்துவ தேவிரை சந்திரனின் பார்வையை பெற்று, சரியில்லாத தேவிரை சந்திரனுடைய பார்வையை பெற்று அங்கே தேவிரை சந்திரனுடைய வீட்டிலும் அமர்ந்து இது பண்ணியிருக்கிறாரு. சனி இருக்கிறார். அந்த சனி தன்னுடைய கொடூர பார்வையால் ராசி லக்னத்தை பார்ப்பது, பகை நிலையில் இருக்கின்றவர் பார்க்கிறது, ஒரு லக்னத்தையும் ராசியையும் வலுவிழக்க செய்கின்ற ஒரு அமைப்பு. ஆண் கிரகங்கள் வலுக்க கெட்டுப்போனாதான் வந்து உங்களுக்கு 3 கிரகங்கள் தான் ஆண் கிரகங்கள், சூரியன் குரு செவ்வாய், இந்த மூன்றுமே வலுவிழந்தால்தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களே இருக்காது அப்படிங்கிறது. மூன்றுமே பாருங்கள், பகை நீச்சம் இந்த மாதிரியான நிலைகளில் இருக்குது. குரு அவருக்கு ஆகாத சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் அவருக்கு ஆகாத எந்த அமைப்பில் இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறாரு, சனியன் வீட்டில் இருக்கிறார். சூரியன் குருவின் வீட்டில் இருந்தாலும் பாவத்துவ புதனோடு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் வந்து ஆண் கிரகங்கள் வலுவிழந்திருக்கின்றன. அம்சத்திலையும் பாருங்கள் அதே மாதிரியான நிலைமை. லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்திருக்கிறார். சுக்கரனுடைய வீட்டில் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் அடைந்திருக்கிறார். சனியின் வீட்டில் குரு இருக்கிறார். ஆக இந்த பாபத்துவ அமைப்புகள் தான் வந்து ஆண் கிரகங்கள் வலுவிழக்கிறது, பெண் கிரகங்கள்னு சொல்லியிருக்கிறேன். அலி கிரகங்களுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறேன், அதை மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அலி கிரகத்திலையும் வந்து அலினா என்ன, ஆண் கிரகம்ன்றது குரு, ஆண் கிரகம்ன்றது குரு செவ்வாய் சூரியன் போலவே பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன், அலி கிரகங்கள் சனி புதன் தான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ஒரு முறை ஒரு மாநாட்டில் சொன்னேன். இரண்டுமே அலி கிரகங்கள் என்றால் புதன் எத்தகைய அலி கிரகம், சனி எத்தகைய அலி கிரகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஒருத்தர் ரெண்டு பேர் சரியாக தான் சொன்னாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். புதன் என்பவர் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு இடத்தக்குரிய, ரெண்டு பேருமே அலி கிரகங்கள், ஆணும் இல்லாதவர் பெண்ணும் இல்லாதவர்கள். அலி கிரகங்கள் அப்படின்னா என்னன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. புதனுக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புதன் 14-13 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியை குறிப்பார். அந்த சிறுவர் சிறுமியர் வயதில் நீங்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஒரு பருவமடையாத 13 வயதிற்குட்பட்ட ஒரு பெண் பிள்ளை ஆனா பெண்ணான்னு கேட்டீங்கன்னா ஜோதிட உண்மையை சொல்ல போனால் அவள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அந்த குழந்தை அவ குழந்தை தானே, ஒரு 13 வயது சிறுமியை நாம் குழந்தைன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை பருவமேதிய பிறகு தாயாகும் தன்மையை பெற்ற பிறகு தான்
முழுமையான பெண்ணாகிறாள். அதுதான் ருதுன்னு சொல்றோம். நம்முடைய கலாச்சாரம் கொண்டாடுகின்ற ஒரு 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 நேரம் அது. ஒரு பெண் பெண்ணாவதாக முழுமையாக உணர்ந்த நாள், தன்னுடைய பெண்மை தன்மையை முழுமையாக உணரும் நாள், தான் ஒரு தாய்மை அமைப்பிற்கு தகுதியாகின்ற நாள். அப்போதுதான் அவள் பெண்ணாகிறாள். அப்ப அந்த ருது பருவத்திற்கு, வயதிற்கு வருகின்ற பருவத்திற்கு முன்பாக இருக்கின்ற சிறுவன் சிறுமி, சிறுவனும் அப்படித்தான், ஒரு 14 வயசு வரைக்கும் அவன் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. எப்படி ஒரு குழந்தை சிறுமியாக இருக்கிறாளோ, சிறுமியாக இருக்கும்போது அவள் ஆணுமல்ல பெண்ணுமல்லாத தாய்மை பண்பு, தாய்மை பேற்றிற்கு இன்னும் தகுதியாக ஆகாதவளாக இருக்கும் பொழுது அவள் எப்படி ஆணுமல்ல பெண்ணுமல்லையோ, அதே மாதிரி 14 வயதுல உள்ள சிறுவன் அந்த குரல் உடையும் சமயம்னு சொல்லுவாங்க, கீச்சு குரல் அப்படியே மாறி அவனுக்கு வாலிபனாக கட்டை குரலாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் வரைக்குமே வந்து அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அவனால் வந்து உறவு கொள்ள முடியாது. உறவென்றால் என்னன்னு தெரியாது. உறவுக்கு அவனுடைய உடல் தகுதியாக இருக்காது. அந்த அமைப்பின்படி ஒரு 14 வயதிற்குள்ளே ஆணும் ஆணுமல்ல பெண்ணுமல்ல தான். இத்தகைய 14 வயதிற்குட்பட்ட ஆணையும் பெண்ணையும் புதன் குறிக்கிறார். அதுதான் அலி புதன், குழந்தை கிரக அலி புதன். 60-70 வயசுன்னு வச்சுக்கோமே, 70 வயதிற்கு மேலே ஒரு பெண் பெண்ணா ஆண் ஆனான்னு கேட்டிங்கன்னா, 60 வயசுன்னு கூட வச்சுக்கலாம், 60 வயசுக்கு மேலே ஒரு ஆண் ஆனா ஆனா பெண்ணா அவரால் உறவு கொள்ள முடியாது. 60 வயதிற்கு மேல் உள்ள ஒரு பெண் உறவிற்கு தகுதியான ஒரு பெண்ணாக இருக்க மாட்டார். ஓய்ந்து விட்டார், பிள்ளை பெற்று ஓய்ந்து விட்டார். மெனோபாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு நடந்துடும். அப்போ அந்த அமைப்பில் வந்து ஒரு 60 வயது மூதாட்டியை நாம் ஆண் நண்பமா பெண் நண்பமா, ஒரு டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக ஜோதிடம் எவ்வளோ மைனூட்டாக சில விஷயங்களை சொல்லுது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் விளக்குறேன். இரண்டும் அலிகிரகங்கள். அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாழ்வியல் தத்துவத்தை பொருத்தி பார்க்கும்போது, ஒத்த அமைப்போடு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அழகான உண்மை புரிகிறது பார்த்தீங்களா? அப்போ 60 வயதிற்கு மேற்பட்ட ஒரு தாய், ஒரு மூதாட்டியை அவளை ஆண் என்று சொல்வதா பெண் என்று சொல்வதா? அவள் பெண்ணாகவே இருந்துவிட்டு போட்டோம், அப்போ பெண்மைக்குரிய தகுதி அவளிடம் இருக்கிறதா? அவளோடு உறவு வைத்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவள் ஒரு தாய்மை தாண்டிய ஒரு முதிர்நிலையை அடைந்து விட்டார் அவர். அப்போ அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானவர் அப்படின்னு தான் வந்துடும். அதே போன்று தான் கூட ஒரு 65 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 60-65 வயசில் ஒரு ஆணால் உறவு கொள்ள முடியாத வயது, முதிர் வயது வரும்போது அந்த ஆணும் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அமைப்பை அடைகிறார். இது போன்ற அப்போது வயது முதிர்ந்த காலத்தில் ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத நிலையை அடைகின்ற மக்களை குறிக்கிறவர் சனி. சனி கிழமை இல்லையா? சனி வயது முதிர்ந்த கிரகம், நுண்ட வைக்கும் கிரகம் இல்லையா? அப்போ வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற ஆணுமற்ற பெண்ணுமற்ற அமைப்பை சனியும், வயதுக்கு வருவதற்கு முன்பு இருந்த 14 வயது 13 வயது சிறுமன் சிறுமி அமைப்பை புதனும் குறிப்பதால் அவர்கள் இருவருமே வந்து அலி கிரகங்கள் ஆனார்கள். இதுதான் அலித்தன்மையே தவிர நிச்சயமாக வேறு எந்த விதமான ஒரு அமைப்பும் கிடையாது. இது போன்ற அலி கிரகங்கள் எப்போது லக்னம் ராசியோடு சம்பந்தப்படுகிறதோ அப்போது ஒருவர் ஹார்மோன் பிரச்சனைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றாம் பாலின விஷயங்களை வந்து அவர் தன்னைத்தானே உணர்கிறார். அதற்கு தசாபக்திகளும் சரியாக இருக்க வேண்டும். பெண்ணின் கிரகம், பெண்ணின் அமைப்பு, அலித்தன்மையோடு அலிப்பார்வைகளோடு இருக்கின்ற சில தசாபக்தி அமைப்புகளும் கண்டிப்பாக ஒருவருக்கு நடக்க வேண்டும். அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் இது. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.